Hey guys, welcome back to our channel. In this video, my son Ritvik Riyan and his birthday, we are going to go shopping. I am going to go to my favorite store. If you are going to go to the video, subscribe to our channel. The subscribe button is very sticky, red color subscribe. Press the bell icon, press the all options. Click on it. Then you can see the videos. Notification. நீங்க யூடியூபை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணவே நம்ம वीडियोस நிறைய வரும். உங்களுக்கு தேவையான वीडियोसா நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்ப வாங்க கடைக்குள்ள போலாம். இந்த கடை பாத்தீங்கன்னா சேலம்ல ஃபேர்லண்ட்ஸ்ல கிராஸ் கிளாத்திங்ஸ் அப்படிங்கற ஒரு ஷாப் இருக்கு. சோ அங்க தான் நாங்க வந்து ரித்விக் 3 இயர்ஸாவே Dress வந்து எடுத்துட்டு இருந்தோம். சோ கிராஸ்ல எடுத்த Dressம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரை இது ரெண்டுல எடுத்த Dressம் தான் அவங்கட்ட மோஸ்ட்லி இருக்குறது மோஸ்ட்லி எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்கட்ட சோ வந்து நாங்க இந்த ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஃபர்ஸ்ட் கிரை ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நேர்ல சேலம்ல நாங்க எங்க Dress எடுப்போனா கிராஸ்ல தான் எடுப்போம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் 10 கடை அலஞ்சிட்டு வந்தாலும் இந்த கடையில இருக்கிற மாதிரி எங்களுக்கு வராது ரொம்ப ரொம்ப எத்னிக்கலா எந்த Dressமே இருக்காது கேஷுவலா ஃபார்மலா ரொம்பவே ஸ்டைலா இருக்கும் And then the trend is to wear dresses T-shirt are a lot of varieties There are 50-100 t-shirts hanging So it's super In this Salem, you can see I know that all dresses are in the range என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா Dressுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நினைக்கிற ரேஞ்சில இந்த கடையில தான் இருக்கும் கண்டிப்பா இந்த கடைய வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட குழந்தைகளுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கான இன்னர் வியர்ஸ் இருக்கு அப்புறம் மென்ஸ் வுமன்ஸ்க்கான அக்சஸரீஸ் இருக்கு அதாவது சன்கிளாஸ் அப்புறம் ஹெட்பேண்ட் கிளிப்ஸ் பிந்தி அப்புறம் குட்டி குட்டியான தோடு வளையல் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்புறம் குர்தா குர்தி ஷால் ஜீன்ஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டيز இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல பில்லிங் இருக்கு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ফুল அண்ட் ফুল இது எல்லாமே நியூ போர்ன்ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கான Dress இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் வந்து பாய் பேபிக்கு மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கேன் யாரோ গার্ল பேபி வச்சிருக்கவங்க கோச்சுக்காதீங்க ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்தது நம்ம அம்மா வீட்ல இருந்து போயிட்டு இருந்தோம் ஆம்லூர் டு சேலம் So, evening time, போனதுனால ஹஸ்பண்ட் வர்க்க முடிச்சிட்டு ஈவினிங் அதான் கூட்டிட்டு போயிருந்தாரு சோ அதனால கொஞ்சம் டைம் இல்ல அதனால கொஞ்சம் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் गर्ल्सக்கும் பொறுமையா எல்லாத்தையும் காட்டற கலெக்ஷன்ஸ் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா டீ-ஷர்ட் எவ்ளோ வெரைட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஷர்ட்ல பாத்தீங்கன்னா 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிறது வெறும் 280 ரூபீஸ் clothing wise அவ்ளோ சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான காட்டன் 100% காட்டனா தான் இருக்கும் மோஸ்ட்லி அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் டீ-ஷர்ட்ஸும் இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்கும் இப்போ வின்டர்க்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க சோ ரித்விக் ஷர்ட் எடுத்தா அவ போடுறதே இல்ல அதிகமா சோ தீபாவளி இந்த மாதிரி போன இயர் எடுத்த ஷர்ட் இன்னமும் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம बर्थडेக்கு போன இயர் ஷர்ட் எடுத்தோம் டீ-ஷர்ட்ஸும் நிறைய தான் எடுத்தோம் பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம்னு நான் வந்து மேல இருக்க இந்த ஷர்ட் அண்ட் உள்ள போடுற டீ-ஷர்ட் வந்து ட்ரை பண்ணி வச்சிருந்தேன் சோ அவர் பாத்தீங்கன்னா பேண்ட் எடுத்து வச்சிருந்தாரு நான் வந்து மேல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இந்த மாதிரி ஓவர் கோட் டீ-ஷர்ட் ஒன்னு உள்ள வந்து ஒயிட் கலர் டீ-ஷர்ட் ஒயிட் கலர் டீ-ஷர்ட் வந்து 120 ப்ளைன் ஒயிட் மேல அந்த ஓவர் கோட் டீ-ஷர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கோட் டைப் மாதிரி 300 ரூபீஸ் நினைக்கிறேன் சோ இந்த பேண்ட் வந்து 400 ரூபீஸ் அவரோட என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து வச்சிருக்காங்க சோ அவருக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது போன டைம் வந்து நான் தான் எடுத்திருந்தேன் ஷர்ட் அவர் எடுத்திருந்தாரு ஆலிவ் கிரீன்னா அவருக்கு பிடிக்கும் சோ அதனால ஆலிவ் கிரீன்லயே பார்த்து மூணு பேருக்குமே எடுத்தோம் சோ என்னோட டாப்ஸ் ஒரு மூணு நாலு டைம் கூட போட்டிருக்க மாட்டேன் ஒரு டாப்ஸ் மட்டும் 1000 ரூபீஸ்க்கு எடுத்தேன் ஐ கார்டில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது ஹிப் கட்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ வந்து 999 ரூபீஸ் போட்டு போன இயர் எடுத்து இன்னமும் போட முடியாது இருக்கு ஒரு ஆலிவ் கிரீனில் ஸோ அது வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கும் முட்டியோடு இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை அதனால நான் ஜீனோட வியர் பண்ணுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிலிட்ரி டைப்பில் இன்னொன்று எடுத்தார் டிஷர்ட் ஹூடிஸ் மாதிரி எடுத்தார் அதுவும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் 390 ரூபீஸ்னு ரித்விகோட அப்பாவுக்கு தான் இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது போன இயர் வாங்கின பேண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போயிட்டு பாருங்க பார்க்கல அப்படின்னா ரித்விகோட பர்த்டே போன இயர் வந்து அப்படியே காஸ்டியூமோட போட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்பெக்ஸ்லாம் போட்டு நான் போட்டிருப்பேன் ஸோ அதில் அந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா 999 ரூபீஸ் 1000 ரூபீஸ் பேண்ட்ரி அப்படின்ற பிராண்டு ரொம்ப 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 எனக்கு பிடிச்சமான ஒரு
அந்த பிராண்டே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு டிஷர்ட்லாம் நிறைய வந்து இருக்குது. அதுலேருந்து ரித்விக்கு கூட ரெண்டு டிஷர்ட் நான் போன இயர் பர்த்டேக்கே எடுத்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பிராண்டும் பிடிச்சி போச்சு. அந்த ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆலிவ் க்ரீனில் ஒரு ஷர்ட் போட்டுட்டு அவன் வந்து போஸ்ட் கொடுத்துருப்பான், நீங்கள் பாருங்கள் பார்க்கலனா. அந்த காஸ்டியூம் அப்படியே போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சமானது. ஸோ இந்த டைம் வந்து அந்தளவுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். கிராஸ்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வின்டருக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இதுலேயே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். கோட் மாதிரி டைப்பில் போட்டு மேட்ச் பண்ணிட்டோம். ரெண்டு ஒரே மாதிரியே இருந்தது. இது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு அது பிடிக்கல. அந்த பால்ஸ்லாம் வச்சு ஏதோ வட்ட வட்டமாக அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த பிராண்டோட நேம்ஸு சம்திங். ஸோ அதனால் நான் பக்கத்தில் இன்னொன்று ஒரு சைஸ் கம்மியாக தான் இருக்குது. போதும், இப்போ இன்னும் ஒரு 1 இயருக்கு போட்டோம்னா கூட போதும். அதனால் நான் வந்து எடுத்துட்டேன். மனசுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது ஓரளவுக்கு பெருசாக இருந்தது அவனுக்கு. ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு பெருசாக எடுத்தால் வச்சு போடலாம். பட் அந்த ஐடியா இல்லை எனக்கு. அதனால் நான் வந்து சின்னதாகவே எடுத்துட்டேன். இருந்தாலும் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட அந்த லுக்கே தனியாக இருக்கும் கிட்ஸுக்கெலாம். நான் பிறந்ததுலேருந்தே ரொம்ப தொலை தொலைன்னா போட்டு விட மாட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜென்யூனாக பண்ணும் அப்படின்னு ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் பண்ணி விடுவேன் ரித்விக்கு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து எடுப்பேன். அதுவும் போக இங்கே ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேண்டீஸ்லாம் வந்து இருந்தது. எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். ஷார்ட்ஸ் ரெண்டு, ஒன்று 100 ரூபாய் போட்டிருந்தது. நாங்கள் ரித்விக்காக ஒதுக்கின பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ். அவனோட ட்ரெஸ்ஸுக்கும் அவனோட ஸ்லிப்பருக்கும், அவன் இது வரைக்குமே ஸ்லிப்பர் வந்து ரஃப்யூ ஸ்லிப்பர் தான் போட்டுட்ருக்கான். ஆனால் வந்து அது வீட்டில் இருக்கும்போது போடுவான். எப்போவுமே வெளியில் பிறந்ததுலேருந்தே நான் வந்து ஷூ மட்டும்தான் வியர் பண்ணி விட்டுட்ருந்தேன். சாண்டல் மாதிரி எதுவுமே எடுக்கல. அதனால நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸ்லீக் ஷோரூம் போயிட்டு நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. பட் கொஞ்சம் கிளைமட்டும் ஒரு மாதிரியாக இருந்தது. நான் வந்துட்டேன், அடுத்த நாள் அவங்க அப்பா போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போகிற விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தனியாக இல்லை, ரித்விக் வந்து விலாகில் போட்டுட்ருப்பான் பாருங்கள். ஸோ வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யார் பண்ணி விட்டதுனால நான் வந்து அதை சொல்கிறேன், இதை மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அவன் போட்டிருக்கான் சாண்டல் மாதிரி. ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மென் செக்ஷன் வந்து அடுத்தது இருக்குது 2வது ஃப்ளோரில். அவருக்கு வந்து ஒயிட் ஷர்ட் எடுக்கணும்னு சொன்னார்னு போனோம். ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் வந்து டிசைன் வச்ச மாதிரி, ஃப்ரண்ட்டில் ஏதாவது தைச்ச மாதிரி, அப்புறம் பேக்கெட் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து அவங்க அப்படியே வந்துட்டாங்க எடுத்து பார்த்துட்டு வேணாம் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு நிறைய டிஷர்ட் இருக்குது. எனக்கு மென்ஸ் பற்றி தெரியாது. நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அதிகமாக அங்கே எடுக்க மாட்டோம் இதில் வந்து எப்படி அப்படின்ட்டு. பட் ஜென்ஸ்க்கு எப்படின்னு தெரியலனாலும் உமன்ஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். 2-3 டாப்ஸ் எடுத்திருக்கேன், டீஸ் எடுத்திருக்கேன். டீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னமும் 2 இயர்ஸ்க்கு மேலாவது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரித்விக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த ஷாப்புக்கே போவோம். இதோட 4th இயர் நாங்கள் வந்து போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரித்விக் பிறந்ததுலேருந்தே நாங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு போய் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. போனீங்கன்னா 1 எடுக்க மாட்டீங்க, 2, 3, 4 தான் எடுப்பீங்க. அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே ஜென்யூனான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ நான் பேக் சைட்லேருந்து காட்டின பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் குட்டி பசங்க பேண்ட்டுக்கே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ ஃப்ராக் இருக்குது. ரொம்பவே வந்து ஜென்யூனான காட்டன் ஃப்ராக்ஸு, ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அவர் பில் போட்டுட்ருக்காரு, 1150 ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அடுத்த வ்ளாகில் வந்து மென்ஷன் பண்ணுவேன் அந்த ட்ரெஸ்ஸோட ரேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கீழே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிளிப்ஸ் ஐட்டமும் வச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் வந்து காட்டிகிட்ருந்தேன் உங்களுக்காக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.